முக்கிய செய்திகள். ரிஷி வந்தியம் தொகுதிக்கு அடிப்படை வசதிகள். அதிகாரிகளோடு எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் முக்கிய ஆலோசனை. சிறையில் உள்ள கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தள்ளிவைப்பு. டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. அமைச்சர் மரியம் பிச்சை மறைவிற்கு காரணமான லாரி பிடிபட்டது. ஆந்திராவில் தலைமறைவான ஓட்டுநர் கைது. பீகார் சிறையில் மருத்துவரை அடித்துக் கொன்ற கைதிகள் போலீஸ் சான்றிதழ் தர மறுத்ததால் ஆவேசம். வணக்கம். விரிவான செய்திகள். தனது ரிஷிவந்தியம் தொகுதியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது குறித்து அதிகாரிகளோடு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று தனது ரிஷிவந்தியம் தொகுதியில் கிராமம் கிராமமாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கேப்டனுக்கு கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். மணலூர்பேட்டையில் மக்கள் அன்புடன் அளித்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பேசிய கேப்டன் விஜயகாந்த் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். மணலூர்பேட்டை மேம்பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். கிராமப் பகுதிகளில் பாம்பு கடியால் பலர் இறந்து விடுவதாக மக்கள் தெரிவித்தனர். எனவே பாம்பு கடிக்கு போதிய மருந்துகள் மருத்துவமனையில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஜயகாந்த் கூறினார். பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை கேப்டனிடம் வழங்கினார்கள். அந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய இலாக்காக்கள் மூலம் அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து அங்குள்ள ஆதி திருவரங்கம் கோவிலுக்கு கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் சென்றனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகிகள் சார்பில் வரவேற்பு அளித்தார்கள். கோவில் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவரிடம் கூறினார்கள். இதனையடுத்து கிராமம் கிராமமாக சென்று கேப்டன் விஜயகாந்த் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மணலூர்பேட்டை, கள்ளிப்பாடி, திருவரங்கம், பெரியமணிந்தன், சிறுபனையூர், பகண்டை, கூற்றோடு, நாகல்குடி ஆகிய கிராமங்களுக்கு சென்று நன்றி தெரிவித்தார். அவருடன் திருக்கோவிலூர் சட்டமன்ற தேமுதிக உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான எல் வெங்கடேஷ் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப சட்டமன்றத்தில் தேமுதிகவின் செயல்பாடு கண்டிப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கை வீண் போகாது என்றும் அவர் கூறினார். சார், இன்னைக்கு தொகுதிகளுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இருந்தா கூட நன்றி சொல்லி முடிச்சுட்டு இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பாக்கணும். அதே மாதிரி இந்த தொகுதிக்கு நன்றி சொல்லலாம். என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சி எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாரும் சேர்ந்த நன்றி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதே நேரத்தில் ஆதி திருவரங்கம் கோயில், ஏன்னா இதில் வந்து இன்னும் தேர் இழுக்கலன்னு சொன்னாங்க. நான் முயற்சி பண்ணுறேன், என்னதுன்னு கேட்குறேன். எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நேரில் வந்து பார்த்து பேசுகிறேன்னு இருக்கார் அதிகாரி. சரி வாங்க, நான் நேரில் நான் டைம் தரேன், நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ன்னு இருக்கு, அதையும் நான் நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நாளைக்கோ நாலு மறுநாளோ போகிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். பின்னர் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளோடு தொகுதி வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தினார். வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஹட்கோ, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி போன்றவை தாராளமாக கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இன்று சந்திக்கப்பட்டது. சாலைகளை மேம்படுத்த சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார், அதன்படி செய்து முடிப்போம். திட்டங்களை நிறைவேற்ற நிதி பிரச்சினை ஏற்பட்டால் அதுகுறித்து அரசுடன் பேசி ஆவண செய்வதாக கேப்டன் விஜயகாந்த் கூறினார்.
2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கலைஞரின் மகள் கனிமொழியின் ஜாமீன் மனு மீது தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு விவகாரத்தில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ள கனிமொழி மற்றும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருவரும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரிஹோக்கி தீர்ப்பு 30ஆம் தேதி வழங்கப்படும் என்று ஒத்திவைத்தார். இதன்படி இன்று மதியம் 2 மணி அளவில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடங்கியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி கனிமொழி மற்றும் சரத்குமாரின் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என்று தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இதையடுத்து மீண்டும் கனிமொழி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். தமிழக அமைச்சர் மரியம் பிச்சை மரணத்திற்கு காரணமான லாரியை சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சராக நியமிக்கப்பட்ட மரியம் பிச்சை திருச்சியில் இருந்து சென்னை நோக்கி வரும் வழியில் பாடாலூர் அருகே விபத்தில் சிக்கி பலியானார். இதைத் தொடர்ந்து இவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறப்பட்டதையடுத்து சிபிசிஐடி விசாரணைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். கடந்த சில நாட்களாக இந்த விசாரணையில் ஈடுபட்ட சிபிசிஐடி போலீசாருக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சுங்கச்சாவடி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த ரகசிய கேமராவில் பதிவாகியிருந்த லாரியின் எண்களை சோதனை செய்ததில் மரியம் பிச்சை மரணத்திற்கு காரணமான லாரி குறித்த தகவல் வெளியானது. இதுகுறித்து போலீசார் நடத்திய ரகசிய விசாரணையில் இந்த லாரி ஆந்திராவை சேர்ந்தது என்றும் தற்போது மேற்கு வங்க மாநிலத்தில் இந்த லாரி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மரியம் பிச்சையின் கார் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளான சமயத்தில் லாரியின் ஓட்டுநராக இருந்த நபர் தற்போது ஆந்திராவில் தலைமறைவாக இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். லாரியின் உரிமையாளரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள லாரியை மீட்டு வர சிபிசிஐடி போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். இதற்கிடையே அமைச்சர் மரியம் பிச்சையுடன் பயணம் செய்த கார்த்திகேயன், வெங்கடேசன், சீனிவாசன் மற்றும் சரவணன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் இன்று அரியலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி முன்னிலையில் 4 பேரும் தனித்தனியாக ரகசிய வாக்குமூலம் கொடுத்தனர். பீகாரில் உள்ள சிறைச்சாலை ஒன்றில் கைதிகளால் மருத்துவர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டார். பீகாரின் கோபால்கஞ்ச் என்ற பகுதியில் மத்திய சிறைச்சாலையில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட கைதி ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க டாக்டர் புத்ததேவ் சிங் என்பவர் வரவழைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு சிகிச்சை அளிக்க புத்ததேவ் சிங் முயன்றபோது பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. சக கைதிகள் அவரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மருத்துவர் புத்ததேவ் சிங் முதலில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டபோது அவர் உயிரிழந்தார். இந்த கொலை தொடர்பாக ரஞ்சன் யாதவ் உள்ளிட்ட 6 கைதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். போலியாக மருத்துவ சான்றிதழ் கொடுக்க கைதிகள் வற்புறுத்தி உள்ளதாகவும் அதற்கு மருத்துவர் புத்ததேவ் சிங் மறுப்பு தெரிவித்ததாலேயே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் இன்று காலை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. தமிழகத்தின் அமைச்சரவையின் 2வது கூட்டம் இன்று காலை புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். 3ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்க உள்ளபோது ஆளுநர் நிகழ்த்தும் முறையில் இடம்பெற வேண்டிய அரசின் விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அரசு கேபிள் டிவி முழுமையாக செயல்படுத்துவது, உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் குறித்தும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் கொடுத்த சினியுக் நிறுவன இயக்குநர் கரீம் முரானியின் ஜாமீன் மனுவை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த ஊழல் வழக்கில் ஆ ராசா, கனிமொழி, சரத்குமார் மற்றும் தனியார் தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் கொடுத்ததாக குற்றப்பத்திரிகையில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ள சினியுக் நிறுவன இயக்குநர் கரீம் முரானி டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றத்தின் தன்மையை அடிப்படையாக கொண்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ள கரீம் முரானிக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார்.
இதைத் தொடர்ந்து கரி முரானி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். மும்பை நடிகர்களான ஷாருக் கான், சத்ருத் சின்ஹா உள்ளிட்டோருக்கு கரி முரானி நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இன்று டெல்லியில் தொடங்கியது. கடந்த 2008 வருடம் மும்பை தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுடனான அனைத்து தொடர்புகளையும் இந்தியா துண்டித்துக் கொண்டது. நீண்ட நாட்களுக்கு பின்னர் பூட்டான் தலைநகர் திம்புவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரதமர்கள் சந்திப்பின் போது மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க திட்டமிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இருநாட்டு வெளியுறவுத்துறை செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய பாதுகாப்புத்துறை செயலர் பிரதீப் குமாரை பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை செயலர் சையத் அத்தர் அலி இன்று சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து இருநாட்டு செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இருநாட்டு எல்லைகளில் ஒன்றான சியாச்சின் பனிமலையில் ராணுவத்தினரை குறைப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சிங்கப்பூர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்திற்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் குழு முடிவு செய்துள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நல குறைவு காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து நவீன சிகிச்சை மேற்கொள்வதற்காக கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த மருத்துவர்கள் குழு ரஜினிகாந்திற்கு விரைவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்கிடையே ரஜினிகாந்த் குணமடைய தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் சிறப்பு பிரார்த்தனைகளை செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.